ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அதியம்மா டீம். இங்கிலீஷ் கிராமரில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ப்ரிபோசிஷன். ஸோ ப்ரிபோசிஷன் அப்படிங்கிறது ஒரு பேசிக்கான கான்செப்ட், லைக் ஸ்கூல்ஸ்லேயே நம்ம படிச்சிருப்போம். ஸோ ப்ரிபோசிஷன் அப்படின்னா என்னென்னா, இட் இஸ் அ வேர்ட் தட் இஸ் யூஸ்டு டு லிங்க் நவுன்ஸ், ப்ரொனவுன்ஸ் ஆர் ஃப்ரேசஸ் டு அதர் வேர்ட்ஸ் இன் அ சென்டென்ஸ். அதாவது ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா அதில் உள்ள நவுன்ஸ், ப்ரொனவுன்ஸோ அதோட ஃப்ரேசஸ் அதெல்லாம் லிங்க் பண்ணுறதுக்கு இடையில நம்ம போடுற வேர்ட்ஸ் தான் ப்ரிபோசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ப்ரிபோசிஷனுங்கிறது வந்து ஷார்ட் வேர்ட்ஸாக தான் இருக்கும், அதாவது இன், அட், அந்த மாதிரி, பிஃபோர், அக்ராஸ், பிட்வீன். ஸோ அந்த ஷார்ட் வேர்ட்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நவுனுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுவோம். அப்போ தான் வந்து அந்த சென்டென்ஸோட மீனிங் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் ஜெரண்ட் வேர்ப்ஸ்க்கு முன்னாடியும் நம்ம இந்த ப்ரிபோஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ ப்ரிபோஷன் வந்து இங்கிலீஷ் சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு ரூல்ஸ் இருக்குது. அதாவது என்னென்னா, சர்டன் ப்ரிபோசிஷன்ஸ் வந்து வேர்ட்ஸில் உள்ள ரிலேஷன்ஷிப்ஸ் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அது எதுக்கு அப்படின்னா, அப்போ தான் அந்த சென்டென்ஸோட மீனிங் வந்து நமக்கு கிளியராக புரியும். ஓகே. ஸோ செகண்ட் ரூல் வந்து என்னென்னா, நவுனை ஃபாலோ பண்ணி தான் இந்த ப்ரிபோசிஷன்ஸ் இருக்கணும். ஸோ இதுதான் வந்து ஒரு சென்டென்ஸில் ப்ரிபோசிஷன் யூஸ் பண்ணுறதுக்கான ரெண்டு ரூல்ஸ். ஓகே. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஐ ப்ரிஃபர் டு ரீட் இன் த லைப்ரரி. ஐ ப்ரிஃபர் டு ரீட் அப்படிங்கிற வேர்டையும், ஐ மீன் அப்படிங்கிற சென்டென்ஸையும், இன் லைப்ரரிங்கிற சென்டென்ஸையும் எந்த ஒரு வேர்டு லிங்க் பண்ணுதுங்கிறதோ அதுதான் வந்து ப்ரிபோசிஷன். ஸோ இங்கே வந்து யூஸ் பண்ணியிருக்க ப்ரிபோசிஷன் வந்து இன். He climbed up the ladder to get into the attic. So, climbed the ladder. So, எங்கே climb பண்ணுறாங்கன்னா, up the ladder. எதுக்குன்னா, attic போகிறதுக்கு. So, into. So, இங்கே என்ன proportion யூஸ் பண்ணியிருக்கோன்னா, up into. Please sign your name on the dotted line after you read the contract. இப்போ சைன் பண்ணுங்கள் டாட்டர் லைன் மேலே, எப்போன்னா ஆஃப்டர் அந்த கான்ட்ராக்டை படித்து முடிச்சதுக்கப்புறம். ஸோ இங்கே எந்த லிங்கிங் ஓடு யூஸ் பண்ணியிருக்கோன்னா, ஆஃப்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். கோ டவுன் த ஸ்டேர்ஸ் அண்ட் த்ரூ த டோர். ஸோ கீழே போய் டோர் வழியாக போங்க. ஸோ அப்படிங்கிறதா. ஸோ இங்கே டவுன் த்ரூ, இந்த ரெண்டு வேர்டும் தான் இந்த நவுன்ஸை லிங்க் பண்ணுது. ஸோ இது ப்ரெபோசிஷன். ஹீ ஸ்வாம் அக்ராஸ் த பூல். ஸோ அக்ராஸ், ஓகே. Take your brother with you. So, with-ங்கிறது preposition. So, preposition-ல பார்த்தீங்கன்னா த்ரீ டைப்ஸ் இருக்குது. என்னென்னா, டைம், பிளேஸ், டைரக்ஷன். இந்த மூணும் என்னென்னா, எந்த மாதிரி மீனிங்கில் அந்த ப்ரப்போசிஷன், எந்த மாதிரியான ஒரு மீனிங் வரத்துக்கு அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து த்ரீ டைப்ஸாக பிரிச்சுருக்காங்க. ஸோ டைம் பேஸ் பண்ணி வர ப்ரிபோஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். பிளேஸ், டைரக்ஷன். ஸோ இது வந்து சாம்பிள்ஸ் தான். இது இல்லாமல் இன்னும் நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. நான் வந்து சும்மா அந்த மீனிங் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக பிஃபோர், ஆஃப்டர், டியூரிங், அன்டில்லாம் டைம், ப்ரிபோஷன், அரவுண்ட், பிட்வீன், எகேன்ஸ்ட்லாம் பிளேஸு, அக்ராஸ், அப் டவுன், டைரக்ஷன். ஸோ அது வந்து இந்த மூணு டைப் ஆஃப் ப்ரிபோஷனுக்கு இப்படி நேமிங் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ என்னென்னலாம் ப்ரிபோஷன் இங்கிலீஷ் வேர்ட்ஸில் இருக்கோ அது எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது தவிர வேற எந்த ப்ரிபோஷன்ஸும் இல்லை. ஸோ மேக்ஸிமம் ஆஃப் த வேர்ட்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ தட் யூ வில் நோ தீஸ் ஆர் த வேர்ட்ஸ் தட் ஆர் யூஸ்ட் ஆஸ் ப்ரிபோசிஷன்ஸ். ஓகே. ஸோ சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். என்னென்னா, த போன் வாஸ் டேஷ் த டாக். ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, அபவுட், ஃபார், ஆஃப்டர், கன்சிடரிங். ஸோ போன் வந்து அந்த டாகுக்கு அப்படிங்கிறத இதில் வர மீனிங். ஸோ இப்போ இதில் ஒவ்வொரு வேர்டும் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், த போன் வாஸ் அபவுட் த டாகா, இல்லை போன் வாஸ் ஃபார் த டாகா. ஓகே, இது வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. போன் வாஸ் ஆஃப்டர் த டாக், ஸோ அதுக்கும் சான்ஸ் இல்லை. த போன் வாஸ் கன்சிடரிங் த டாக், ஸோ அதுக்கும் சான்ஸ் இல்லை. ஸோ இதில் ஒரே ஒரு பாசிபிலிட்டி என்னென்னா, ஃபார் த டாக். The bone was for the dog. Okay. We are going on vacation dash August. On August, no. Because August is a month. On is a meaning of meaning. So, that is on use. At August, no. Because at is a place. This is the month. In August. அது ஓகே. Since August, no. Since முன்னிருந்தே அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை வந்து இங்கே யூஸ் பண்ண முடியாது. So, we are going on vacation in August. அதுதான் கரெக்ட். ஓகே. Please put the vase dash the table. So, vase-ங்கிறது அந்த பூ, பூ கொத்து. ஓகே. In the table, no. On the table, okay, chance இருக்குது. For the table-னா, no. Over the table, no. So, இதில் எந்த ஆப்ஷன் வரும்னா, please put the vase on the table. Okay. I received a present dash Janet. அதாவது, I received a present. யார்,
ஜானட் கிட்ட இருந்து வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது தான் இங்கே மீனிங். ஸோ கிட்ட இருந்து அப்படின்னா ஃப்ரம் நம்ம போடலாம், ஓகே, ஆஃப், பை, அபவுட் இதெல்லாம் எதுவுமே வராது. ஸோ எந்தெந்த ப்ரிப்போஷன் எந்தெந்த மீனிங்கில் ஒரு சென்டென்ஸில் வரும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டால் தான் இதை வந்து ஃபில் பண்ண முடியும். பிகாஸ் உங்களுக்கு வந்து எல்லா ப்ரிப்போஷனுக்கான மீனிங் தெரியணும். இன் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஆஃப் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஃப்ரம் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், அந்த மாதிரிலாம் ப்ராப்பர் நவுன் கிட்ட தான் எல்லாமே வரும். பட் ஈவன் தென் அந்தந்த நவுனுக்கு, இப்போது இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தோம் இல்லையா, ஆகஸ்ட்டில் வந்து ஆகஸ்ட்டுங்கிறது ஒரு மந்த், ஸோ அந்த இடத்துல ஆன் அட்டெல்லாம் யூஸ் பண்ண முடியாது, ஸோ அங்கே இன் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி எந்தெந்த ப்ரிப்போஷன் வந்து எந்தெந்த வேர்டுக்கு கிட் எக்ஸாக்டாக வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தால் இது ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஸ்கூல் பிகின்ஸ் டேஷ் மண்டே, இன் மண்டே, நோ, ஆன் மண்டே, இது ஓகே, ஃப்ரம் மண்டே, நோ, சின்ஸ், நோ, ஸ்கூல் பிகின்ஸ் ஆன் மண்டே, ஓகே. ஸோ இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரிபோசிஷன்ஸ் அண்ட் தேர் யூசேஜ். ஸோ நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸசைசஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட க்வெஷ்சன்ஸ், இது நீங்களே வந்து செல்ஃப் இவாலுவேட் பண்ணி பாருங்கள். இதோட ஆன்சர்ஸ் நான் தேர்ட் ஸ்லைடில், கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வேறு ஏதோ டவுட் இருந்திருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ரொம்ப ஈஸியான டாபிக், ஸோ ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். மீனிங் மட்டும் தெரிஞ்சு படிச்சிங்கன்னா போதும், ஓகே. தேங்க்யூ.